துப்பட்ட மாட்டிக்கிச்சு உனக்கு புரியுதா இல்லையா? நீ எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற? மெல்லமா இந்த வா. அடையாளம் தெரியுதா? உன்னை ஒரு நாள் தூக்கிட்டு போனே, அது ஞாபகம் இருக்கா? நீ தான் தப்பிச்சு ஓடுனியே, அதுக்கு உன்னை பழி வாங்க வேண்டியது பாக்கி இருக்கு பிரீதா. சரி, அதை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா நீ பத்தாதுன்னு இந்த பிக்சர்ல உன் தங்கச்சி வரையா எழுத. உன்னோட அந்த தங்கச்சியால தான் இன்னைக்கு என் அண்ணன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. முதல்ல என் அண்ணன் பிரச்சனையை தீக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன். அன்பா பொறுமையா. ஓகே பாய். ஏய் கிரி, நீ டாக்டர் எங்க கூட்டிட்டு போற? அவங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? உன்னோட ரகசியம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை பிறக்க போற குழந்தைக்கு அப்பா நீதானா? என்ன நீ லூசு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் இல்ல 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 நான் இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணமா இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். அவன் பேரு, அட்ரஸ், அவன் எங்க இருக்கான்னு எல்லாம் தெரியும். அன்னைக்கு மட்டும் உன் தங்கச்சி என்ன அவமானப்படுத்தாம இருந்திருந்தா, அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இந்த டாக்டர் தூக்க சொன்னது யாரு, யாருக்கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப சொல்லு சஞ்சு, நான் டாக்டர் எங்க கூட்டிட்டு இன்னொரு அடி எடுத்து வச்சுனா என் துப்பாக்கியில இருக்க தோட்டா உன் மண்டைய தொலைச்சுக்கிட்டு வெளியில போயிட புரிஞ்சுக்க. பின்னாடி போ. உன்னைய இங்கேயே ஏதாவது ரூம்ல அடைச்சு வைக்கணும். வா. பேச்சு கேட்க மாட்டாலே நீ. சஞ்சுவுக்கே சவால் விடுறியா? சரி, உன்னை பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தை ஏன் பெண்டிங் வைக்கணும்? இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சிடறேன். நீ சஞ்சுவை பகைச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு, இது சரியே இல்லை. ஏன்னா சஞ்சுவை பகைச்சுக்கிட்டவன் இது வரைக்கும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லை. இந்த உலகத்தை விட்டு நீ போறதுக்கு தயாரா இரு. பொண்ண காப்பாத்துங்க. ஏதாவது கீழே விழுந்துருச்சா? என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறா. சமீர் எந்திரி. என்ன? நான் டாக்டர் சேஃபான செக் பண்ண. நான் போல, நான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க போங்க.
ஃபோனே எடுக்க மாட்டான். 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்ன ஆனானே தெரியல. அங்க என்ன ஆயிருக்கோ? ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? நாம ஒரு வேலை பண்ணலாம். நாம இப்பவே ரிஷப் வீட்டுக்கு போய் அங்க செக் பண்ணி பார்க்கலாம். வெளியில வர என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? பாரு, என்னது? பாரு, டாக்டர் அங்க மயங்கி கிடக்குறான். ஆனா அவன் அந்த சஞ்சு பிரீதாவை கட்டி அழுதுட்டு இருக்கான். ஐ அம் டாம் ஷூர் அந்த சஞ்சு டாக்டர் தூக்கிட்டு போகும்போது அந்த பிரீதா பாத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிரீதா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண. கொஞ்சம் எனக்கு தெரியும் அவங்க வீட்டுல இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியல, என் மனசுக்கு ரொம்ப படபடப்பா இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குது. பிரீதா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. அவ போன் வேற எடுக்க மாட்டேங்கறா. ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லமா? உண்மையாவே அந்த மாதிரி தான் தோணுது ஸ்ருதி. என்ன பண்றது? அன்னைக்கு அம்மு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போனால பிரக்யாவை கிட்னாப் பண்ண போய் எனக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது எனக்கு. நம்ம பிரீதா அங்க பத்திரமா இருந்தா எனக்கு அதுவே போதும். எனக்கு என்னவோ பயமா இருக்குது. அவ ஒரு வாட்டி போன் எடுத்து பேசினானா எனக்கு அதுவே போதும். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ஐயோ சரளா, கொஞ்சம் டைம் பாரு. மணி என்னாச்சு? அவ இப்ப தூங்கிட்டு இருப்பா. ஐயோ அத்தை, நான் தான் சொல்றேன்ல, என் நெஞ்சு என்னமோ படபடன்னு அடிக்குது. மனசுக்குள்ள பயமா இருக்கு. சரிம்மா, நீங்க அமைதியா இருங்க. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். மெயின் ரோட்ல ஆட்டோ நிறைய கிடைக்கும். நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க ரெடியா இருங்க, நான் இதோ வந்துடுறேன். என்ன அத்தை, நான் சொன்னே நம்ப மாட்டேங்கிறீங்க. அங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது. ஐயோ கடவுளே, பிரீதாவுக்கு எதுவும் ஆக கூடாது. கடவுள் தான் என் பிள்ளைய காப்பாத்தணும். அடே வாடகரோடி, என்னடா பண்ற? பிரீதாவை என்னடா எழுதிட்டு போற? பிரீதா ஒண்ணும் பண்ணிடாத. அடடா, இப்ப என்னால புள்ள போய் தடுக்க கூட முடியாது. என்ன புள்ள போன எல்லாரும் என்ன பார்த்து தொலைச்சிருவாங்க. அவன் பிரீதாவை கொன்னுடுவான் போல இருக்கே. ஐயோ, நீ பிரீதாவை கொல்றதுக்காக உன்னை ஹையர் பண்ணல. நீ பைத்தியக்காரா? அவளை விடு. அவளை கொன்னுட்டுனா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்? ஒரு வேலை பண்ணு, உள்ள போய் வேணும் பிரீதா, நீ நிச்சயமான பொண்ணு, பிளீஸ் செஞ்சு. நான் அவளை கொல்ல விட மாட்டேன். என் மனசுல அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லு. உன்னோட இந்த தேவையில்லாத பேச்ச கேக்குறதுக்கு எனக்கு டைமும் இல்ல. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அதனால நீ வாய மூடு. ஓகே, என்ன நடக்குது? சமீர், எங்க ரூம் கதவை யார் வெளியில தாப்பா போட்டது? சித்தி,
என்னமோ நடந்திருக்கு. நான் கர்ண அண்ணா ரூமுக்கு போனப்ப கூட அவர் ரூமும் வெளியில லாக் ஆயிருந்தது. இப்போ உங்க கதவும் வெளியில லாக் ஆயிருக்கு. சித்தி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வீட்டுல யாரும் நுழைஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம ரூம் லாக் ஆயிருந்த மாதிரி மத்த ரூமும் லாக் ஆயிருந்தா? ஒருவேளை அத்தை கரீனாக்கா ரிஷப் செக் பண்ணலாம். சரி சரி வாங்க. டாக்டர் சீமா, ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? I'm sorry. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் யூ ஆர் ஃபைன். யூ டிட். நான் எப்படி வராமல் இருப்பேன்? நான் இருக்கும்போது எவனாலே உன்னை தொட முடியாது. வாய்ப்பே இல்லை. கர்ணண்ணா, அண்ணா அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே. ஐயா பிரீதா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன என்னாச்சு? உங்களை தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? இவங்க அந்த மெட்டர்னிட்டி டாக்டர் தானே? இவங்க தானே ஷலினுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணது சிட்டி ஹாஸ்பிடல்ல? ஆமா, அவங்க தான். ஆமா அண்ணி, கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க கெஸ்ட் ரூம்ல தொங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இவங்க இந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. எங்க இருந்து வந்தாங்க? நம்ம வீட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் விடானா, இந்த ஆள் யாரு? இவன் தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அத பார்த்தாலே தெரியுது சமீர். இந்த சஞ்சு ஃப்ளோர்ல விழுந்து கிடக்குறோம். அவன் மயக்கத்துல இருக்கானே இல்ல செத்து போயிட்டான்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அங்க பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. யாராவது நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி யாரா பாத்துட்டாங்கன்னா நம்மள பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி, காலி பண்ணிடுவாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம். ஓகே, போலாம். ஆனந்த் சஞ்சு, நீ என்ன லவ் பண்றியா இல்ல சஞ்சு லவ் பண்றியா சொல்றல, வா வா. அட கடவுளே, இந்த ஆளு ஏன் கீழே விழுந்திருக்கான்? எனக்கு என்னமோ இங்க சண்டை நடந்த மாதிரி தான் தெரியுது. பொருள் எல்லாம் செதறி கிடக்குது. என்னதான் ஆச்சு? யாராவது ஏதாவது சொல்லுங்களே. சமீர் சொல்லுவான். சமீர் சொல்லு. இருங்க, நான் சொல்றேன். ஆக்சுவலி இங்க என்ன நடந்ததுன்னா சொல்லிடுவா. இவன் இப்போ என்ன சொல்ல போறான்? உண்மையை சொல்ல போறானா?
இல்ல என்ன பண்ண போறான்? இப்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்து எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆதாரம் இல்லாம நான் எதுவும் சொல்ல முடியாது. கரண், நீ இப்ப என்கிட்ட உண்மைதானே சொல்ல போற? உடனே சொல்ல, என்ன விஷயம்? ஆமா, இவங்க அவங்கதான் டாக்டர் சீமா, மெட்டர்னிட்டி டாக்டர். இவ்வளவு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிரீதா, அதாவது டாக்டர் பிரீதா. அப்புறம் தரையில படுத்துட்டு இருக்கால இவன், இவன் யாருன்னு நான் சொல்றேன். ஸ்ருத்தியை கிட்னாப் பண்ணாங்கல்ல, அந்த கிட்னாப் நீல் தாக்கூர், அந்த கார்பரேட்டர், அவனோட தம்பி தான் இவன், சஞ்சு, சஞ்சு தாக்கூர். அது சரி, ஆனா இவன் இங்க என்ன பண்றான்? அது சொல்லட்டுமா? என்ன சொல்லவா? ஷர்லினோட பிரெக்னன்சியை பத்தியா? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லட்டுமா? ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படியும் உண்மையை இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு சொல்லிதான் ஆகணும். அதை இன்னைக்கே சொல்லுவோம். உனக்கு சரின்னு பட்டதை செய். கரண், நீ இப்ப இந்த பொண்ணு கிட்ட கேட்க போறியா? அவகிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் கிட்ட சொல்லுவியா? அத்த, இவகிட்ட கேட்காம என்னால எதுவுமே சொல்ல முடியாது. என்னாச்சு? முதல் நீ விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? இல்ல, என்ன விஷயம்னா, இவன் வந்து இங்க எதுக்காக வந்தான்னா, இங்க கிட்னாப் பண்றதுக்காக வந்தான். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல என்னால உறுதியா சொல்ல முடியும். இல்ல, எனக்கு தெரியும், 100% கன்ஃபார்ம் தான். நீயும் சொல்ல மாட்டே, சொல்றவங்களையும் சொல்ல விட மாட்டே. இந்த ஆளு இங்க யார கிட்னாப் பண்றதுக்காக வந்தான்? உன்னையா? யார? அது அவங்கள. அவங்கள? அவங்கள இல்ல, உன்ன. அண்ணனுக்காக பழி வாங்குறதுக்கு வந்திருக்கான். ஏன்னா பிரீதாவால தானே அவனோட அண்ணன் போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். அதுக்காக தான் அந்த சஞ்சு தாக்கூர் வந்து பிளான் பண்ணி இவளை எப்படியாவது கிட்னாப் பண்ணி பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கான். நினைச்சா அவன் வந்து இவளை மர்டர் கூட பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் மோசமான ஆளு, தெரியல. ஆத்திரத்துல என்ன வேணா செய்வான். அட கடவுளே, அதனாலதான் சாமான எல்லாம் இப்படி செதறி கிடக்குதா? எக்ஸாக்ட்லி பாட்டி. ஆக்சுவலி பிரீதாவை கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போது அவன் கூட பிரீதா வந்து ஃபைட் பண்ணான், பெரிய சண்டை. இவ கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அவன் மேல அடிச்சிருக்கான். அப்படி இருந்தும் அவன் விடவே இல்ல, அவளை இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கான். என்னாச்சு? நான் தான் சொல்றேன், இவங்க டாக்டர் பிரீதா, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. யா, சஞ்சு வந்து பிரீதாவை கிட்னாப் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். டாக்டர் சீமா அதை பார்த்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னாங்க. நான் உடனே அங்க போய் அவன் கிட்னாப் பண்ணாம காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எதுக்கு நம்ம அங்க இருக்கணும்னு சொல்லி பிரீதாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் சீமாவும் பிரீதாவை நினைச்சு ரொம்ப ஒரியா இருந்தாங்க, அதனால நீங்களும் இங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த சஞ்சுவுக்கு எங்களோட பிளான் தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு, அதனால பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான் பிரீதாவை கிட்னாப் பண்றதுக்கு. அவன் கிட்னாப் பண்றதுக்கு பிரீதாவை தலையிலேயே அடிக்கலான்னு பாத்திருக்கான். அந்த நேரம் பார்த்து சீமா டாக்டர் வந்து அந்த அடி அவங்க தலையில விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பாவம். பட் யூ டோன்ட் வரி, மயக்கம் தெரிஞ்சவனே எந்திரிச்சிருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்த உடனே அந்த டாக்டரை காப்பாத்துறதுக்காக வந்து அவங்க கையை பிடிச்சு தூக்குனேன். சஞ்சு அந்த நேரம் பார்த்து பிரீதாவை கையை பிடிச்சு எடுத்தான். அவளால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டே இருந்தா நானும் கரெக்ட் டைமுக்கு கிட்ட போய் அவனை அடிச்சு காப்பாத்திட்டேன். நான் அடிச்ச அடியில தான் அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு போலாம். உங்க யார்கிட்டயாவது போன் இருக்கா? என்கிட்ட இருக்கு. எதுக்கு அத்த போன்? சமீர், உங்ககிட்ட சரளாவோட போன் நம்பர் இல்லையா? இருக்க. ஒரு நிமிஷம் கரீனா மேம், பிளீஸ் அம்மாக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க. எதுக்கு? ஏன் அம்மா கிட்ட போன் பண்ண கூடாது? நினைக்கிறேன். நம்ம வீட்ல இருந்து பிரீதா கிட்னாப் ஆயிருக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாம தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அத்தை,
சரளாண்டிக்கு இப்ப ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? இவளோட அம்மாவுக்கு எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன். இவ லைஃப் இப்போ டேஞ்சர்ல இருக்கு. முதல்ல இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இவளால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது.